Such a fucking hoe, I love it. I know you like it more, I love it. Oh, fuck you. ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தால் டெம்பரேச்சர் ரேடியேட்டர் இண்டிகேஷன் அண்ட் வந்து இங்கே நியூட்ரல் இண்டிகேஷன் அண்ட் சுவிட்சஸை பற்றி பார்ப்போங்க வாங்க. ஸோ கில் சுவிட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் அண்டு லைட் பாஸ் இதிலே தந்திருக்காங்க அண்ட் ஐபீம் அண்டு அண்டு இண்டிகேட்டர்ஸ். ஸோ காய்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை அண்ட் லைட்ஸை பற்றி பார்ப்பாங்க. காய்ஸ் வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். அனலாக் தான் அண்ட் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் அண்ட் பேக் சைடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து லைட்ஸை பற்றி பார்த்துடலாம் காய்ஸ். ஸோ வந்து இந்த லுக்கு கோஸ்டமே இந்த எம்டியை நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படியே ஒரு கண்ணு மாதிரி இது வந்து ஒரு வாய் இல்லை முக்குன்னு வச்சுக்கலாம். அண்டு வந்து இதோட லைட்ஸு ஸோ இது வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸு. ஸோ விசிபிலிட்டிக்கு பக்காவாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு தான் துளிக்கொண்டு இருக்குது. ஸோ வந்து ஆர்சி கேடிஎம் ஆர்சி ஆர்சியோட ரெண்டு லைட்ஸுக்கு இந்த ஒரு லைட்டு ஈக்குவல். ஸோ அவ்வளோ விசிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி. அதை பற்றி பார்ப்போம். ரூபீமில் இருக்குது இப்போ ஐபீம் பார்ப்போம். இப்போ வந்து விசிபிலிட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நைட்டில் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் பேக் சைடு இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ காய்ஸ் வண்டியோட பேக் சைடு இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். வாங்க இதுவும் அப்படியே ஆனால் இதுதான் தந்திருக்காங்க லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட். ஸோ வந்து நீங்கள் டெய்ல் டெய்லி ரிமூவ் பண்ணிட்டா பக்காவாக இருக்கும். அண்ட் பிரேக்கிங் லைட்ஸ் பார்ப்போங்க. பிரேக்கிங் லைட்ஸ் இங்கே தந்திருக்காங்க பாருங்கள் எல்இடி தான். ஸோ சூப்பராக இருக்குது. அண்டு வாங்க அதோட. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள் இதோட பில்லியன் இங்கே பாருங்கள். பில்லியன் டயருக்கு பாதி இருக்குது அண்ட் டெய்ல்டெடி டயருக்கு பாதி இருக்குது. ஸோ வந்து பில்லிங் கம்ஃபர்ட் இந்த வண்டியில் இல்லை. டெய்ல்டெடி எவ்வளோ பெருசு தந்து வச்சுருக்காங்க. அண்ட் இதோட பிஎஸ் ஃபோருக்கும் 2021 எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ காய்ஸ் பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் பவர் கம்மியாக இருக்குது. அந்த லுக்வைஸ் பார்த்திங்கன்னா இது பெட்டராக இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட டயர் சைஸ் அதோட ஃபோர்க்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனுக்கு இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 100/80. அண்டு இதோட டிஸ்கு சைஸ் பார்த்திங்கன்னா 282 mm. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அண்டு பேக் சைஸ் பேக் சைஸ் டயர்லாம் பார்ப்போங்க. ஸோ காய்ஸ் இதோட பேக் சைஸ் டயர் பார்த்திங்கன்னா 43.8 mm டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 220 mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட சஸ்பென்ஷன் பார்ப்போங்க.
So guys, idoda suspension pathina telescopic fork with 41.0 mm diameter oda suspension use pannirukanga. And idhula back side paapom guys vaanga. So guys, idoda back suspension pathina linked type mono cross suspension use pannirukanga. And idoda see pillion comfort engine oda specs la paapom guys vaanga. So guys, R15 V3 engine da and idhula vande adu idu naked adu sports and idoda engine oda cc correct cc pathina 155 cc and max power pathina 18.5 ps with 10000 rpm and max torque pathina 13.9 nm with 8500 rpm and idula one cylinder use pannirukanga idu liquid cooled engine so vandha idu better and idula pillion comfort mattum dhaan guys illa idula 6 gears thandirukanga idu vandha 2021 edition. So ada pillion comfort papa guys, so anga seat comfort ella papa. Seat comfort பத்தி பாப்போம். And இது வந்து pillion comfort வந்து கொஞ்சம் இல்ல இது நிறையவே இல்ல. சோ வந்து இங்க பாருங்க ஒரு ஃபேட்டா இருந்தா கண்டிப்பா வந்து உட்கார்ந்து வந்து கஷ்டம் உட்கார்ந்தாலும் இந்த ஏரியா தான் உட்கார முடியும். அண்ட் இதுல டிரைவிங் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி எந்த டிஸ்அட்வான்டேஜும் இந்த வண்டியில் இல்லைன்னு சொல்லலாம். ட்ராவலிங்க்கு கண்டிப்பாக வண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஸோ வாய்ஸ் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ரிசர்வில் 3 வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ராவலிங் கேட்டுட்டு போகலான்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஸோ வாய்ஸ் இந்த வண்டி வந்து 2021 எடிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய டைம் சொல்லிட்டேன். அண்ட் இதோட ரேடியேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க 18 இஷ்யூஸ் மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை. பில்லியன் கம்ஃபர்ட் மட்டும் இந்த வண்டியில் குறைச்சல் மற்றபடி வேறு எதுவும் இந்த வண்டிக்கு வந்து குறைச்சலே இல்லை. ஸோ தாராளமாக வந்து வாங்க ஒரு வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அண்டு இதோட டிரைவிங்கோட இதை பற்றி சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வாங்க. ஸோ காய்ஸ் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ வந்து இதில் டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. பில்லியன் கம்ஃபர்ட் மட்டும்தான் இதை பொறுத்த வரையும் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ வந்து சிட்டிக்குள்ளே ரைடிங்க்கு எது வேணாலும் நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நீங்கள் R15 V3 இந்த வண்டி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் பில்லியன் கம்ஃபர்ட்டை தவிர. அதுலேயும் இது மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வேணும்னா R15 சூஸ் பண்ணலாம். நேக்கடு வேணும்னா M10 சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக பைக் ரிவ்யூஸ் போடுறோம். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.